ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் லாச ராமாமிருதம் கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்த இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். லா ச ரா என்று அழைக்கப்பட்ட லா ச ராமாமிருதம் அக்டோபர் 30, 1916 பிறந்த ஒரு தமிழ் எழுத்தாளர். அவருடைய முன்னோர்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த லால்குடியை சேர்ந்தவர்கள் என்பதால் தன்னுடைய பெயரை லால்குடி சப்தரிஷி ராமாமிருதம் என்பதன் சுருக்கமாக லா ச ரா என்ற பெயரில் எழுதி வந்தார். 200 மேற்பட்ட சிறுகதைகள், 6 2 வாழ்க்கை வரலாறு நூல்கள் உட்பட பல நூல்களை லா ச ரா எழுதியுள்ளார். இவர் மணிக்கொடி காலத்திலிருந்து எழுதி வந்தவர். 1916 கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பிறந்தவர். அவருடைய இளமை பருவம் முழுவதும் காஞ்சிபுரம் அருகே இயற்கை சூழல் மிகுந்த ஐயம்பேட்டை என்னும் கிராமத்தில் வளர்ந்தார். அவருடைய தந்தை சப்தரிஷி, தாய் ஸ்ரீமதி, அவருடைய மனைவி ஹேமாவதி. அவருக்கு 4 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். இவருடைய தந்தை சப்தரிஷி லாச ராவன் மீது தனி கவனம் செலுத்தி அவரை ஆசிரியராக இருந்து வீட்டிலேயே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் பாடங்களை கற்பித்து வந்தார். தந்தையார் மூலம் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியங்களில் இவருக்கு 12 நல்ல ஆர்வமும் புலமையும் ஏற்பட்டது. அரசு பள்ளியில் 8 முதல் 10 வரை படித்து பள்ளி இறுதி தேர்வில் தேறினார். லா ச ராவன் முதல் கதை 18 வெளியானது. தொடக்கத்தில் சிறுகதைகள் மட்டும் எழுதி வந்த லா ச ராவை அவருடைய 50 சென்னை வாசகர் வட்டம் புத்திர என்ற நாவல் எழுத வைத்தது. அவருக்கு 1989 சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த சுயசரிதை சிந்தாநதி தினமதி தினமணி கதிரில் தொடராக வந்தது. லா ச ராவன் படைப்புகள் பல இந்திய அயல்நாட்டு மொழிகள் பலவற்றில் மொழியாக்கம் செய்யப்பட்டு பல இலக்கிய தொகுப்புகளில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக சிகாகோ பல்கலைக்கழகம் வெளியிட்ட, மஹபெல் பெங்குவின் நிறுவனத்தார் வெளியிட்ட நியூ ரைட்டிங் இன் இந்தியா, செக் மொழியில் அவரை மொழியாக்கம் செய்த கமில் ஜீவலப்பில் என்ற தமிழ் ஆய்வாளர் சுதந்திர இந்தியாவின் முக்கிய எழுத்தாளர்களில் ஒருவராக லா ச ராவை கருதினார். அவருடைய பார்க்கடல் என்ற படைப்பை தலையாயத்தாக கூறுவார்கள். அவருடைய புத்திர மற்றும் அபிதா நாவல்கள் மொழி நடையால் தனித்து சிறந்து விளங்கும். கட்டுரை நூல் சிந்தாநதி அவருடைய இயல்பான குறியீட்டின் நடையில் பிரமிக்கத்தக்க விதத்தில் எழுதப்பட்டது. அவருடைய படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு விட்டதால் அவற்றில் பல தமிழ் இணைய கல்விக்கழகத்தில் கிடைக்கின்றன. லா ச ரா 2007 அக்டோபர் 30 தனது 91 சென்னையில் காலமானார். புத்திர, அபிதா, கல் சிரிக்கிறது, பிராயச்சித்தம், கழுகு, கேரளத்தில் எங்கோ என்ற முதலிய 6 புதினங்களை இயற்றியுள்ளார். இதழ்கள் ஜனனி, பச்சை கனவு, கங்கா முதலிய 19 சிறுகதைகளை இயற்றியுள்ளார். சிந்தாநதி 1989 சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாகும். முற்று பெறாத தேடல், உண்மையான தரிசனம் என்று இரு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார்.